ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ இந்தியா முழுக்க திடீரென மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வரைவான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாவது வந்து இஐக்கு வந்து பெரிய விவாதம் வந்து ஏற்படுத்தி உள்ளது. இது அது இஐனா என்ன, அப்புறம் வந்து இது திடீரென இவ்வளோ விவாதம் ஏற்படுத்த என்ன காரணம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விஷயம் இருக்கவங்க சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் மேற்கொண்டு போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் அல்லது வந்து அரசு நிறுவனம் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகுதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து மத்திய அரசிட்ட வந்து ஒரு அனுமதி வாங்கணும். மத்திய அரசிடம் வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, அதாவது வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதான் வந்து இஐன்னு சொல்கிறோம். இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வாங்கணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1996 வந்து கொண்டு வரப்பட்ட அந்த நடைமுறையில் தான் கடைசி 2006 வந்து திருத்தினாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மத்திய அரசு மேலும் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த விவாதம் எல்லாம் நடைபெற்றுட்டு வருது. இப்போ இந்த தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்னாடி மத்திய அரசிடம் வந்து இந்த இஐ அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது அவங்க நிறுவனம் குறித்த அடிப்படை விவரம் வந்து எல்லா அந்த தொழிற்சாலையில் வந்து எப்படியெல்லாம் அவங்க தொழிற்சாலை ரன் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க, எவ்வளோ ஏக்கரால் வந்துட்டு அந்த தொழிற்சாலை அமைக்க போகிறாங்க, இந்த குடிநீர்லாம் வந்துட்டு அந்த கழிவுநீரில் வந்துட்டு அந்த குடிநீர் அந்த வெளியே வந்து கழிவுநீர் வெளியேற்றுறாங்கல்ல, அது வந்து எந்த குடிநீர் வளத்தையும் வந்து சேதப்படுத்தாத அளவுக்கு அவங்க வந்து செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிஏ அறிக்கையை பார்த்துட்டு மத்திய அரசு சில விதிகளை வந்து சொல்லுவாங்க அந்த கம்பெனிக்கு. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு பெரிய எண்ணெய் எடுக்கும் திட்டம், தொழிற்சாலை அமைக்கும் திட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரம் அமைக்கும் திட்டம், மலையை குடையும் குவாரி அமைக்கும் திட்டம் போன்ற திட்டமாக இருந்துச்சுனாக்கா, அது வந்து அரசு அனுமதி மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட வந்துட்டு வந்து அனுமதி வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தேசிய பசுமை தீர்ப்பாணையத்திட்ட வந்து விளக்கம் அளித்து அவங்ககிட்ட சான்றும் பெறணும். ஓகேங்களா? இப்போ அந்த திட்டம் குறித்து முழுக்க முழுக்க வந்து விவரங்கள் வந்து மக்கள்கிட்ட நிறுவனம் வந்து தெரிவிக்கும். இதில் மக்கள் தெரிவிக்கும் கருத்து மற்றும் அரசு தெரிவிக்கும் கருத்து இதன் பாதிப்பு என அனைத்தும் கருத்தில் கொண்டு தான் வந்துட்டு இதை வந்து இந்த சட்டம் வந்து அவங்க தருவாங்க, இந்த அறிக்கை தருவாங்க. இப்போ ஒரு தொழிற்சாலை உங்கள் கிராமத்தில் இருக்கும் வந்து வயலில் வந்து தொடங்கப்படுமா இல்லை தொடங்க முடியாதா என்பதை வந்து இந்த இஏ அறிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனிக்கு வந்து உத்தரவு கொடுக்குற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஏ அறிக்கை வந்து ஒரு தொழிற்சாலைக்கு எதிராக இருந்தால் அந்த தொழிற்சாலை தொடங்க முடியாத நிலைமை கூட வந்து ஏற்படலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இஏ வந்து 2016 வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ ஏன் இந்த சர்ச்சைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த சர்ச்சைக்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இஏ முறையை வந்து திருத்த மத்திய அரசு வந்து ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த பழைய அறிக்கையை வந்து திருத்தத்துக்காக ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த இஏ வரைவு அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா 1.5 வந்து மத்திய அரசு வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஏல முக்கியமான விதிகளை நீக்கி பல விதிகளை வந்து மாற்றியும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து இந்த 2006 சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வர இருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டமும் வந்து வச்சுருக்காங்க. கருத்து வந்து மக்கள் கருத்தை வந்து அறியறதுக்கான இதுவும் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து இஏஏயில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில மாற்றங்களும் அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்திற்கு மக்களிடம் கருத்து கேட்பது தொடங்கி திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை, திட்டத்தின் பாதிப்பு கருத்தில் கொள்ளாமல் தொழிற்சாலை தொடங்க அனுமதி அளிப்பது என்று பல விஷயங்களில் வந்து இதில் தளர்த்திருக்காங்க. தொழிற்சாலையை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எளிதாக தொடங்கும் வகையில் இந்த திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க இதுக்குள்ளே என்னென்ன திட்டம்லாம் வந்து இப்போ திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதைப்படி பார்த்தாக்கா முதல் திருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இதன் வெளிப்படைத்தன்மை, அதாவது வந்து இஐஏ மூலியமாக்கா ஒரு தொழிற்சாலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜி பிளான் என்று அறிவித்து விட்டாக்கா அந்த திட்டத்திற்கு வந்து எந்த அனுமதியும் தேவையில்லை. அதாவது வந்து இது வந்து தேச பாதுகாப்பு தொடர்பானது, அதனால் இதனால் இதை வந்து பற்றி மக்கள்கிட்ட வந்து நம்ம கருத்து தெரிவிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அரசு சொல்லிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் கருத்து கேட்க முடியாதும் என்று கூறிடலாம். இந்த அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பிளான் வந்து கொண்டு இருக்காங்க. மக்களிடம் கருத்து கேட்காமலே இந்த அறிக்கையை வந்து விவரங்களை தெரிவிக்காமலேயும் ஒரு தொழிற்சாலையை தொடங்கவும் முடியும்.
இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கனாக்கா அதை வந்து மக்கள்கிட்ட கருத்து தெரிவிக்காமையும் ஒரு ஊரில் வந்து எண்ணெய் எடுக்க நிறுவனங்களுக்கு வந்து அரசு வந்து அனுமதி அளிச்சிரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரெண்டாவது திட்டம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மின்சார திட்டம் அல்லது வந்து நீர் மின்சார திட்டம் ஒரு 25 MW அளவுக்கு உற்பத்தி பண்ணுற மாதிரி குறைவாக செஞ்சாக்கா அதுக்கு வந்து இஏ அனுமதியை வந்து பெற தேவையில்லை. அதாவது ஒரு பெரிய திட்டத்தை வந்து சின்ன சின்ன திட்டமாக வந்து அறிவித்து அதை வந்து மக்களிடம் அனுமதி பெறாமலேயே இந்த இஏ அறிக்கை மூலியமாக்க முறையான அனுமதி வாங்காமல் வந்து செயல்படுத்தவும் முடியும். அப்புறம் வந்து மூன்றாவதாக என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்பிருந்த இஏ முறைப்படி ஒரு திட்டத்தின் அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு அதை அனுமதி கிடைச்சா தான் வந்து அவங்க வந்து கம்பெனியோ அந்த வந்து தொழிற்சாலையோ வந்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த திட்டம் மாற்றத்தால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியோ இந்த தொழிற்சாலை வந்து அவங்க வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மத்திய அரசிட்ட வந்து இஏ அறிக்கையை வந்து சமர்ப்பித்து அவங்ககிட்ட வந்து அனுமதி மத்திய அரசு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குழு அமைக்கும். அந்த குழு வந்து நம்ம அந்த கம்பெனியை வந்து ஆராய்ஞ்சிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்து அந்த அனுமதி தருவாங்க. இதில் நான்காவதாக பார்த்திங்கனாக்கா ஒரு தொழிற்சாலைக்கு பெரிய பாதிப்பு விளைவிக்கும் விஷயமாக வந்து இந்த திட்டம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஒரு தொழிற்சாலையை தொடங்கப்பட்ட பின்பு அதன் நிலைமை செயல்திறன் கழிவு வெளியேற்றம் அதை குறித்து வந்து விவரங்களை வந்து வருஷத்துக்கு வந்து 2 முறை வந்து அரசுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து தெரிவிக்கணும். ஆனால் இந்த புதிய திட்டம் இஏ திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிற்சாலை எப்படி செயல்படுகிறது என்பதை வந்து 1 வருஷத்துக்கு வந்து 1 முறை தெரிவித்தா போதும் அப்படின்ட்டு வந்து இப்போ இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய அளவில் வந்து தொழிற்சாலை பணிபுரியவர்களுக்கும் பெரிய அளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. 5வதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான சர்ச்சையாக வந்து இப்போ வந்து உருவாகியிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து 2000 to 10,000 acres வந்து நிலம் வரைக்கும் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த நிலத்துக்குள்ளே வந்தாக்கா அதுக்கு வந்து இஏ அறிக்கையே வந்து தேவையில்லை. இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா 2000 acres நிலத்தை மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து கையகப்படுத்துகிறாங்க இல்லை அந்த நிலம் பார்த்திங்கனாக்கா ஒரு 10,000 acres இருக்குன்னாக்கா இது இஏ அனுமதியை பெறாமலேயே வந்துட்டு இந்த அவங்க வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு வந்து சுற்றுச்சூழல் வல்லுநர்களை வந்து பெரும் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது தொடர்பாக தெற்காசிய அணைகள் அமைப்பு சவுத் ஏசியா நெட்ஒர்க் அண்ட் டேம்ஸ் எனப்படும் வந்து சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் மூத்த தலைவர் அம்ருதா பிராதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சில புகார்களையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய இஏ வரைவில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படைத்தன்மை இல்லைன்னுட்டும் மக்களின் உரிமை வந்து இதில் பறிக்கப்படுது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பெரிய அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய திட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சிறு திட்டங்களாக மாற்றி மக்களிடத்தை அனுமதி பெறாமலையும் இதை வந்து செயல்படுத்த முடியும் அதுக்கான வழிவகையும் இப்போ இந்த திட்டத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதனால் விளைநிலங்கள் எளிதாக வந்து ஆக்கிரமிக்க செய்யப்படும். அதாவது வந்து விவசாய நிலம் வந்து அழிக்கப்பட்டு அதில் வந்து கம்பெனி வந்து உருவாக்க வந்து பெரிய பெரிய முதலாளிகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நிலங்களை வந்து இழக்கவும் வந்து நேரிடும். அதாவது விவசாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சொந்த நிலத்தை வந்து இழக்கிற சூழ்நிலை கூட வந்து வரலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை உட்பட பல்வேறு மலைத்தொடர்கள் வந்து பார்த்தவங்க மொத்தமாக வந்து ஆக்கிரமிக்கப்படும். மொத்தமாக இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்படும் நிலைமையும் வந்து இந்த வரைவால் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. அரசு உடனே வந்து இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அம்ருதா பிராதன் வந்து கூறியிருக்காங்க. இதை வந்து பொதுமக்களும் பலரும் வந்து பெரும்பாலும் வந்து எதிர்த்துட்டு வராங்க. அதே சமயம் இந்த இஏ வரைவு மூலம் வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்ட்டு வந்து ஒரு தரப்பட்ட மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த முதலீட்டை அப்புறம் வந்து அரசு வந்து இந்த வந்து பொருளாதார நெருக்கடியாக இந்த சூழ்நிலையிலும் இந்த கொரோனா டைமாலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியளவில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியே வந்து முதலீட்டு வந்து ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து பெரிய தொழில் நிறுவனங்களை வந்து இந்தியாவில் வந்து தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகைக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபைனல் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 August வரைக்கும் வந்து கருத்து தெரிவிக்கலாம் இன்னும் வந்து இந்த வரைவில் வந்து கூறப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் போடுற மேற்கொண்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.